போட்டி தேர்வரா நீங்கள்? உங்களுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. உங்கள் நியூஸ் செவன் தமிழ் மற்றும் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி இணைந்து நடத்தும் ஒரு நாள் இலவச பயிற்சி முகாம் பட்டறை 2022 சேலத்தில் வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் ஆகிய 15 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. முக்கியமாக கடந்த 3 நாட்களாக அதானி புயலின் காரணமாக தமிழகம் முழுவதும் சரி ஆங்காங்கே கனமழை முதல் மிதமான மழையும் சரி பெய்து வந்தது. சென்னையை பொறுத்த மட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், மேலும் மாம்பலம், டிநகர் போன்ற முக்கியமான இடங்களிலும் சரி மிதமான மழை பெய்து வந்தது. அது மட்டுமின்றி சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளான ஊரப்பாக்கம், குருவாஞ்சேரி போன்ற பகுதியும் சரி தொடர் மழையும் பெய்து வந்திருந்தது. இந்த மழைக்கு முக்கியமான காரணமாக தற்பொழுது அசானை புயல் இருந்து வந்தது. ஆனால் அசானை புயல் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழந்து அது கரையை கடக்க தொடங்கி விட்டது. இன்று முதல் பெய்யக்கூடிய இந்த மழைக்கு முக்கியமாக வருகின்ற அதாவது தென்கிழக்கு பருவமழையானது வருகின்ற 15ஆம் தேதிக்கு முன்பாகவே தொடங்க உள்ளதால் தென்கிழக்கு பருவமழை தொடக்கத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இந்த மழையானது தற்பொழுது இருந்து வருகிறது என்பதையும் சரி நம்மால் பார்க்க முடிகிறது. அதனை ஒட்டி தற்பொழுது அடுத்த 3 மணி நேரத்திற்கு 15 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.